இங்கே இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உங்கள்கிட்ட பேசுறது கூட என்ன, இப்போ நம்மளை பேச்செல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன என்னெல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பேர் திரளாக வந்திருக்கிறீர்கள். எப்பொழுது சேகர் பாபு கூட்டம் நடத்தினாலும் ஆண்களை விட மகளிர் கூட்டம் மிக அதிகமாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இங்கே இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உங்கள்கிட்ட பேசுறது கூட என்ன, இப்போ நம்மளை பேச்செல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன என்னெல்லாம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரியும். அதை கூட தலைவர் என்னை பார்த்து அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னார். அது கலோகியலா, நாங்கள்லாம் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் ஓட்டியில் இருந்தவர் தான். அந்த ஓட்டியில் நாங்கள் விழுப்புரத்தெல்லாம் படிக்கும்போது ஒரு கலோகியலாக பேசிக்கொள்ளுகிற வார்த்தையை பேசியதற்காக எவ்வளவு பேர், அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபிங்களெல்லாம் ஒரு டார்கெட் பண்ணி சில பேர்களை தாக்க வேண்டும் என்று தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கூட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டாங்க, அதெல்லாம் எதற்காக இதெல்லாம் போய் பேசுங்கன்னு எனக்கு ஒரு அறிவுரையை சொன்ன தலைவர் தான் இன்றைய முதல்வர் தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையிலே சகோதரிகள்லாம் நீங்கள் சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் திருப்பி சொன்னேன். அதற்கே அந்த அளவிற்கு அதை ஒரு அரசியலாக்கவே, வேறு எதையும் அரசியலாக்க முடியாது. தளபதியினுடைய ஆட்சியில் வேறு எதை அரசியலாக்க முடியும்? அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் ஒன்றரை ஆண்டுகளில்? எதுவுமே கிடையாது. அதனால தான் அவருக்கு எதனால் ஒன்று பிடிக்கணும், அதில் நம்மளுக்கு அந்த வார்த்தையை பிடிச்சி அதை வச்சு பேசி கொண்டிருந்தார்கள். அவைகளுக்கெல்லாம் கூட அப்படி யாராவது மனசு புண்பட்டு இருக்குமானால், உண்மையிலேயே நான் உண்மையிலேயே வருந்துகிறேன், யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. அது கலோச்சியலாக பேசுகிற ஒரு வார்த்தை தான், அந்த அடிப்படையில் தான் பேசினேன். அதுவும் சேகர் பாபு தான், அவருக்கும் போது தான் அதையும் பேசணும். ஆக இதையெல்லாம் இந்த அரசியலாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, உலகத் தமிழர்களுக்காக ஒத்துழைத்து கொண்டிருக்கிற, உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர் கழகத்தினுடைய இரண்டாவது முறை அல்ல, கழகம் இருக்கிற வரை நிரந்தர தலைவர் அவர்தான், யாராலும் அவரை மாற்ற முடியாது. அந்த அளவிற்கு, அதுவும் குறிப்பாக இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக அவர் செய்திருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைத்து பார்த்திட வேண்டும். வந்த ஒன்றரை ஆண்டுகளில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் செய்திருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன், பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக அவர் முக்கியமாக இப்போ செஞ்சிருக்கிறது ஏன், கல்வித்துறையில் உயர்கல்வித்துறை அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவ மாணவியர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான் ஐயா. ஆசிரியர் ஐயாலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலே இருக்காது, பெரும்பாலும் எல்லாம் அரசு பள்ளிகள் தான். அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் நாங்கள் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அப்படி அரசு பள்ளிகளிலே படித்த எங்களுக்கெல்லாம் அப்போ கிடைச்சதே பெரிய சிறிய வாய்ப்பு தான், கொஞ்சம் பேர் தான் படித்தோம். இன்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் செய்த செயல்களினால்தான் இன்று இவ்வளவு பேர் படித்து விட்டு வந்திருக்கிறோம். அதை அவர்களுடைய வழி நின்று செயல்படுகின்ற நம்முடைய தளபதி அவர்கள், எல்லோருடைய கல்வியும் பெண்கள் கல்வியும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த மகளிருக்காக உயர்கல்வியிலே படிக்கிற, அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கு இலவசமாக இங்கே கல்வி, விடுதியிலே அவர்கள் பணம் கட்ட வேண்டாம் என்று அவர்களுக்கு சலுகை. மாணவிகளுக்கு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற உலகத்திலேயே முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். எதற்காக? பெண் கல்வி வளர வேண்டும் என்பதற்காக. இந்த பெண் கல்வி ஒரு காலத்திலே வளர்ந்ததா? நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, நான் படிக்கிற பொழுது 1963-64 எஸ்எஸ்எல்சி என்று அப்பொழுது பெயர். எஸ்எஸ்எல்சி நான் படிக்கிற பொழுது என்னுடைய வகுப்பிலே மொத்தம் 16 பேர் தான் அப்போ. இப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூலாம் வந்தால் 16 பேர் 20 பேர் இருக்கிற ஸ்கூல் எங்கன்னா இருக்கா? எல்லாம் 200-300-400 பேர் தான் ப்ளஸ் டூலே படிக்கிற மாணவர்கள் இருக்காரு. அப்போது நாங்கள் படித்தது அப்போல்லாம் படிக்கிறதுக்கு ஆளே கிடையாத ஒரு காலம். 63-64 16 பேர் படித்தோம். கண்டாச்சிபுரம்ங்கிற ஊரில் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் 16 பேர் படித்தோம். அந்த 16 பேரில் 15 பேர் ஆண்கள். ஒன்றே ஒன்று தான், யார்? பெண். அந்த பெண்ணு பேர் கூட திலகவதியின் பேர் இருக்கு. 15 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண். அப்பொழுது நாங்கள் படிக்கிற பொழுது அதான் எங்கள் செக்ரட்டரி கார்த்திகேயன் சொன்னார் ஒரு இடம் மீட்டிங்கில், நான் இதை சொல்லும்போது அவர் சொன்னார்,
இது 63-64. அதற்கு பிறகு அவர் படித்தது 89 சென்னை பல்கலைக்கழகத்திலே அவர் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிற பொழுது அவருடைய வகுப்பிலே இருந்தவருடைய எண்ணிக்கை மொத்தம் 19 பேர். 19 பேரில் 18 பேர் பெண்கள். இவர் ஒண்டிதான் ஆண். பாருங்க, 63லையும் 89க்கும் இதுதாங்க திராவிட மாடல். இதுதான் தந்தை பெரியார், பேரறிஞர், அண்ணா, தலைவர், கலைஞர். மகளிருக்காக செய்திருக்கிற சாதனைகள், மகளிர் கல்விக்காக செய்திருக்கிற சாதனைகள். அதனால் தான் இவ்வளோ பேர் குழுமி இருக்கிறோம், படித்திருக்கிறோம். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவர். இந்த தலைவருடைய வளர்ச்சி, சில பேர் சொல்கிறான் பட்டாபிஷேகம் சுற்றுகிறார்கள் என்று ஒரு பத்திரிகையில் எழுதுகிறான். தலைவருக்கு பட்டாபிஷேகமா? எப்படி உழைத்து 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 அவர் உயர்ந்தவர், அதைத்தான் இங்கே மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். வியர்வைக்கு கிடைத்த வெகுமதி. இந்த அளவிற்கு உழைப்பு 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 என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதியிடம் பிடித்ததாக சொன்னாரே, அந்த உழைப்பில் சிந்திய வியர்வை தான் இன்று தமிழகத்து மக்களை உயர்ந்து நிற்க செய்திருக்கிறது, இந்தியாவிலே அனைத்து துறைகளையும் நம்மை வளரச் செய்திருக்கிறது. அவருடைய உழைப்பு நாம் அவருக்கு கை கொடுக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு, நான் முன்பே சொன்னதைப் போல இன்னொன்று நான் சொல்லணும், என்னை துணை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிற தலைவர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அவருடைய பணியை நான் அதிகமாக இங்கே சொல்லுவதற்கு, எனக்கு நான் மாணவ பருவத்தில் இருக்கிறது அங்கே திமுக செயலாளர் தான், அப்போருந்து எனக்கு பழக்கமானவர் தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவரும் படிப்படியாக உயர்ந்தவர் தான், அவரும் உழைப்பால் உயர்ந்தவர் தான். சட்டக்கல்லூரியிலே படிக்கிற பொழுதும் சரி, பச்சை பெண் கல்லூரியிலே படிக்கிற பொழுதும் சரி, பிரசிடென்சி கல்லூரியிலே படிக்கிற பொழுதும் சரி, காலேஜுக்கு போகிறாரோ இன்னமும் அவரே சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி, கல்லூரிக்கு போகிறத விட அவர் போராட்டம் பண்ண காலங்கள் தான் அதிகம். அந்த அளவிற்கு மொழிக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வளர்ந்தவர் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அங்கே நண்பர்கள் சொன்னதைப் போல அவர் இந்த இயக்கத்தினுடைய ஒரு தூணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரையும் நான் இந்த வாழ்த்துவதற்கு இங்கே கூட பேசினாங்க மேயர் பேசும்போது, நான் அன்றைக்கே போன முந்தானத்தையே பொதுக்குழுவில் சொன்னேன், வாழ்த்துவதற்கு வயது முக்கியம் அல்ல, மனசு தான் முக்கியம். இந்தா இல்லையா, நாம் எல்லாம் இப்போ போடுறோம் வாழ்க வாழ்க வாழ்கவே கோஷம் போடுறோம். அந்த கோஷத்தை நான் தலைவர் ஆசிரியர் ஐயா சிதம்பரம் வந்திருக்கும்போது திராவிடர் கழகத்தில் அங்கே போகிறாங்க, அப்போ தான் இதை ஆரம்பித்தோம், வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவேன்னு கோஷம் போட்டு போனோம். அப்போ அந்த மாதிரி வாழ்க என்று சொல்லுவதற்கு நம்முடைய மனசு தெளிவாக இருக்க வேண்டும், உள்ளம் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் மதிப்போடு அவர்களை போராட்ட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், அதேபோல் நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எல்லோரும் வாழ்க 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 என்று வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என்று சொல்லி, வாழ்த்திற்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.